இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்சோடைய முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கு இங்கிலாந்து ஃபாலோ ஆன் கொடுக்கல. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய முதல் டெஸ்ட் மேட்ச் சென்னையில முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு. மூணு நாள் ஆட்டத்திலையும் இங்கிலாந்து தான் ஆதிக்கமானதாங்க. இப்போ நாலாவது நாள்லயும் அப்படிதான் இருக்காங்க. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங்னு எல்லா இடத்துலையுமே இங்கிலாந்து டீம் நம்பிக்கை கொடுத்தாங்க. முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து டீம் 578 ரன்கள் எடுத்தாங்க. ஜோ ரூட் 212 ரன்கள் அடிச்சு சமய விளையாண்டாரு. இங்கிலாந்து டீமுடைய பேட்ஸ்மேன் எல்லோருமே கிட்டத்தட்ட நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா தன்னுடைய முதல் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. இந்தியன் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் மோசமா தடறாங்க. கோலி, ரோஹித் சர்மா, ரஹானே, கில்னு முக்கியமான ஆள்லாம் சீக்கிரமா ஓடிட்டாங்க. பண்டும் புஜாராவும் மட்டுமே டீமை காப்பாத்தினாங்க. பண்ட் 91 ரன்கள், புஜாரா 73 ரன்ஸ் எடுத்தாங்க. அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கடைசி வரைக்கும் நின்னாரு. 85 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாரு. ஆனா மத்த இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே நிலைய ஆடல. 337 ரன்களுக்கு இந்தியன் டீம் முதல் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப இந்தியன் டீம் இங்கிலாந்தை விட 241 ரன்கள் பின்தங்கி இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இங்கிலாந்து டீம் ஃபாலோ ஆன் கொடுக்கல. இங்கிலாந்துடைய இந்த பிளான் கேள்விகளை எழுப்பியிருக்கு. இங்கிலாந்து டீம் ஏன் ஃபாலோ ஆன் கொடுக்கலன்றது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு காரணம், இங்கிலாந்து டீம் கூடுதலா ஒரு 180 ரன்கள் எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. 180 ரன்கள் கூடுதலா எடுத்தா இந்தியாவுக்கு 400 ரன்கள் டார்கெட் பிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசி நாள்ல இந்தியன் டீமை பேட்டிங் இறங்க சொல்லி விக்கெட் எடுத்து 400 ரன்களுக்குள்ள இந்தியன் டீமை காலி செய்யலான்னு இங்கிலாந்து டீம் பிளான் பண்றாங்க. பிச்சு இப்போதே பவுலிங் ஏத்த மாதிரி மாறி இருக்கு. கடைசி நாள்ல பிச்சு பேட்டிங் செய்ய கஷ்டமா இருக்கும். அதனால இந்தியன் டீமுக்கு கூடுதலா பிரஷர் கொடுக்க இங்கிலாந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதிக டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி இந்தியன் டீமை பேட்டிங் இறங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தியன் டீமை சுருட்டலான்னு இங்கிலாந்து நினைக்கிறாங்க. மேட்சை டிரா செய்யறதை விட ஜெயிக்கணுன்ற பிளான்ல இருக்காங்க இங்கிலாந்து டீம். இந்த திட்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க இந்தியான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டெஸ்டோடைய முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க.